Hi friends, welcome to Thunugumuda channel. So, in this video, we will talk about economics. So, in the course, economics, what are the job opportunities? We will tell you about 20 job opportunities. So, we will talk about this in the video. So, in the video, So, in the mail, other earning on the day, could get. So, you put on the day in the economics, but China and another and a job opportunities, Pokla, Dinsolita, Nama, Pakla, or year with the job opportunities. So, straight up video, Puerta, Wanga. Economics அப்படினு சொல்லும்போதே உங்களுக்கு தெரியும் நம்ம வந்துட்டு எதை டீல் பண்ண போறோம் அப்படினு சொல்லிட்டு முழுக்க முழுக்க வந்துட்டு பாத்தீங்கன்னா மணி ஓரியண்டடா தான் என்ன செய்ய போறோம் அப்படினா இந்த கோர்ஸ் ஃபுல்லாவே என்ன செய்ய போறோம் படிக்க போறோம் எகனாமி அப்படினு சொல்லலாம் இல்லையா வர்த்தகம் அப்படினு கூட என்ன செய்யறோம் அப்படினு பாத்தீங்கன்னா சொல்லலாம் பணம் தான் இது முழுக்க முழுக்க டீல் ஆக போகுது பணத்தை எப்படி நம்ம என்ன பண்ண போறோம் ஹேண்டில் பண்ண போறோம் ஒரு பிசினஸா இருக்கட்டும் இல்ல ஒரு ஜாபா இருக்கட்டும் இல்ல ஒரு பேங்கா இருக்கட்டும் சோ எங்க வேணாலும் பாத்தீங்கன்னா பணம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் சோ அந்த பணத்தை பத்தியான ஸ்டடி தான் எகனாமிக்ஸ் அப்படினு சொல்லிட்டு ஒரு என்ன சொல்லக்கூடியது ஒரு ஒரு ஷெட்யூல் போட்டு பணத்தை நம்ம எப்படி சேவிங்ஸ் பண்ணணும் எப்படி வந்துட்டு பணத்தை நம்ம சம்பாதிக்கணும் எப்படி செலவு பண்ணணும் இதை எல்லாத்தையுமே தான் நம்ம எக்கனாமிக்ஸில் படிக்கலாம் ஸோ இந்த எக்கனாமிக்ஸ் படித்தா என்ன மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் போகலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எக்கனாமிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த போஸ்டிங் போகலாம் இந்த எக்கனாமிக்ஸ் அப்படின்னு எடுத்துகிட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா இதில் நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது எக்கனாமிக்ஸ்லேயே வந்துட்டு நான் சொல்கிறேன் பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரல் எக்கனாமிஸ்ட் அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் எக்கனாமிஸ்ட் இண்டஸ்ட்ரியல் எக்கனாமிஸ்ட் லேபர் எக்கனாமிஸ்ட் அதுக்கப்புறம் ப்ரொஃபஷனல் எக்கனாமிஸ்ட் ஸோ இப்படியே எக்கனாமிஸ்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது இருக்குது ஸோ இது ஒரு போஸ்டிங் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா பர்சனல் ஃபினான்ஷியல் அட்வைசர் ஒரு பர்சனலாக ஒவ்வொரு பெரிய பெரிய மல்டி மில்லியனருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் அட்வைசர் அப்படிங்கிறது கட்டாயமாக தேவைப்படுவாங்க அதுக்கு எக்கனாமிக்ஸ் நம்ம படித்தா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சப்ளை செயின் அனலிஸ்ட் ஒரு குட்ஸ் சப்ளை பண்ணுறது அந்த சப்ளை கண்டினியூட்டாக எப்படி போய்கிட்டு இருக்குது ஸோ இதை பற்றியான அனலைஸ் பண்ணுறது அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ் ரிப்போர்ட்டர் முழுக்க முழுக்க பிஸ்னஸ் ஓரியன்டாகவே அதை எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் பண்ணுறது நியூஸ் ரிப்போர்ட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் ஒரு இதுதான் வந்துட்டு பிஸ்னஸ் ரிப்போர்ட்டர் ஆகலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எக்கனாமிக் கன்சல்டன்ட் ஒரு கன்சல்டன்ட் வச்சு நடத்தலாம் எக்கனாமிக்ஸ்லேயே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கன்சல்டண்ட்டாக நம்ம வந்து செய்யலாம் ஒர்க் பண்ணலாம் எக்கனாமிக்ஸ் படிச்சிருந்தால் அதுக்கப்புறம் ப்ரொடக்ட் மேனேஜர் அண்ட் தென் காம்பன்சேஷன் மேனேஜர் காம்பன்சேஷன் மேனேஜர் அப்படிங்கும்போது ஒரு இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும் இல்லை பெரிய பெரிய ஒரு வாக்கிங் இதாக இருக்கட்டும் ஸோ அங்கே வேலை பார்க்கக்கூடிய அந்த லேபருக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சேலரி கொடுப்பாங்க அது போக பார்த்தீங்க அப்படின்னா காம்பன்சேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுப்பாங்க ஸோ அதை வந்துட்டு மேனேஜ் பண்ணுறதுக்கு எகனாமிக்ஸ் படிச்சிருந்தால் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காம்பன்சேஷன் மேனேஜர் குவான்டிடேட்டிவ் அனலிஸ்ட் அதுக்கப்புறம் மார்க்கெட் ரிசர்ச் அனலைசிஸ் மார்க்கெட் ரிசர்ச் அனலிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் என்னென்ன மாதிரியான ஒரு ப்ராடக்ட் இருக்குது எந்த மாதிரி போய்கிட்டு இருக்குது அதோடைய மார்க்கெட்டிங் ப்ரைஸ் என்ன மார்க்கெட்டிங் டெக்னாலஜி என்ன அது எந்த காசுக்கு விற்கலாம் எவ்வளோ லாபம் கிடைக்கும் ஸோ இதை பற்றியான டோட்டல் ரிசர்ச் பண்ணுறதா மார்க்கெட்டிங் ரிசர்ச் அனலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆக்சுவலிஸ்ட் ஸோ ஆக்சுவலிஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கும்போது மேக்ஸு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதை சேர்ந்து வரும் அதில் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா எக்கனாமிக்ஸ் இதை நம்ம சேர்த்துக்கலாம் கிரெடிட் அனலிஸ்ட் அண்ட் தென் ஃபினான்ஷியல் அனலிஸ்ட் பாலிசி அனலிஸ்ட் பாலிசி அனலிஸ்ட் இப்போ நிறைய பாலிசிஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது கவர்மெண்ட் பாலிசி இருக்குது அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ரைவேட்டாக நிறைய எல்ஐசி இதெல்லாம் சொல்லக்கூடிய பாலிசிஸ் நிறைய இருக்குது அந்த பாலிசி எப்படி வந்துட்டு நம்ம ஹேண்டில் பண்ணணும் அந்த அனலிஸ்ட் ஆகிறதுக்கு அதை பற்றி நான் டவுட்ஸ் கேட்குறதுக்கு நம்ம எக்கனாமிக்ஸில் தான் போகணும் ஸோ அதுக்கு பாலிசி அனலிஸ்ட் ஆகிறதுக்கு எக்கனாமிக்ஸ் படிச்சதாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்ட் இந்தியன் எக்கனாமிக் சர்வீசஸ் ஐஇஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் இருக்குது அதுக்கு நம்ம வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எக்கனாமிக்ஸ் படிச்சிருந்தால் போகலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாயர் ஆகலாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இது அண்ட் தென் எக்கனாமிக்ஸ் டீச்சர் அது ப்ரொஃபஸராக இருக்கட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா ஸ்கூல் லெவலாக இருக்கட்டும் ஸோ அந்த மாதிரியான ஜாபுக்கு போகலாம் எக்கனாமிக்ஸ் படிச்சிருந்தா அண்ட் தென் பேங்கிங் செக்டாரில் போகலாம் முக்கியமாக காமர்ஸ் படித்தவங்க எக்கனாமிக்ஸும் சேர்த்து படிச்சிருப்பாங்க இல்லையா அவங்க வந்துட்டு பேங்கிங் போகிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ரைவேட் பேங்காக இருக்கட்டும் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பேங்காக இருக்கட்டும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா காஸ்ட் அக்கௌண்டன்ட் ஸோ இந்த வந்துட்டு முழுக்க முழுக்க டீலிங் வித்து
ப்ரைஸ், ஒவ்வொரு இதோடைய ப்ரைஸை வந்துட்டு பார்த்தீங்கன்னா டீல் பண்ணுறது காஸ்ட் அக்கௌண்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் அனலிஸ்ட், ஒரு ஒரு இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம், அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு நமக்கு நல்லதாக இன்வெஸ்ட்மெண்ட்டாக இல்லை வந்துட்டு அதில் ஏதாவது நமக்கு பிரச்சனை ஏதாவது இருக்குதா, ஸோ இதை பற்றியான அனாலிசிஸ்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்னா இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் எக்கனாமிக்ஸ் படித்தவங்களால் மட்டும்தான் முடியும். ஸோ அந்த ஜாபுக்கு வந்துட்டு எக்கனாமிக்ஸ் படிச்சிருக்கலாம், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈக்விட்டி அனலிஸ்ட். ஸோ இப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 மேற்பட்ட ஜாப் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எக்கனாமிக்ஸ் படித்த நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகலாம். ஸோ இதை தவிர்த்து நிறைய ஜாப் அப்படிங்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா இந்த எக்கனாமிக்ஸ் படித்தால் இருக்குது. ஸோ நான் கொடுத்துருக்கிறது உங்களுக்கு டாப் ஜாப் அப்படின்னு சொல்லலாம், டாப் கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் எக்கனாமிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா எக்கனாமிக்ஸ் எடுத்து படிக்கிறவங்களுக்கு கட்டாயமாக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்குது. கவர்மெண்ட் ஜாப், சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப், ரயில்வேயில், ஸோ இப்படி நிறைய ஜாப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது. அண்ட் தென் ப்ரைவேட்டாக நீங்கள் வேலை பார்க்க போகிறீங்க அப்படின்னா ஒவ்வொரு இண்டஸ்ட்ரீஸ்லையாக இருக்கட்டும், ஒவ்வொரு பிஸ்னஸ் இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸோடைய வேலை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இருக்குது. ஸோ எக்கனாமிக்ஸ் எடுத்து படிக்கணும் அப்படி இருக்கிறவங்க விருப்பமோட நல்ல ஆர்வத்தோடு என்ன செய்ய அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாலேஜை டெவலப் பண்ணிக்கோங்க, நல்ல ஸ்கில் வச்சுக்கோங்க. வச்சுட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரியான நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எக்கனாமிக்ஸ்க்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயமாக பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ வந்துட்டு லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றியான கருத்துக்களை வந்துட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கட்டாயமாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னு நினச்சிங்கன்னா பெல் ஐக்கானை வந்துட்டு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரியான நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு தேவை, இல்லை இதை பற்றியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்மளுடைய சோஷியல் மீடியா பேஜஸ் இருக்குது, வாட்ஸ்அப் இருக்குது, அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் இருக்குது. ரெண்டுமே வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு இருக்குது, சேனல் டிஸ்கிரிப்ஷன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. ஸோ அதில் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு இதை பற்றியான போடுங்க அப்படின்னு சொல்லுங்கள். கட்டாயமாக உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கேன். இல்லை வேறு ஏதாவது எஜுகேஷன் ரிலேட்டடான கண்டென்ட் தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கான ஆதரவை நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருங்க. இந்த மாதிரியான சேனல் வளர்றதுக்கு காரணம் நீங்கள் மட்டுமே. ஸோ உங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிவிட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.